70 வயதை கடந்த குரு ஒருவர் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்னா 30 வயது வாலிபனை போல திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார். ஒரு நோய் நொடியும் இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக தானே செய்து கொள்வார். இயற்கையிலேயே அவருக்கு ஒரு கால் சற்று ஊனம். அதனால் சிறிது சாய்ந்து சாய்ந்து நடப்பார். ஆனாலும் அந்த ஊனத்தை எண்ணி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு நாள் தனக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் வாங்குவதற்காக ஒரு பை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு சென்று கொண்டிருந்தார். எங்கேயோ வேடிக்கை பார்த்தபடி வேகமாக வந்த ஒரு வாலிபன் அவர் மீது மோதிவிட்டான். தள்ளாடிய குரு அப்படியே நின்று விட்டார். ஆனால் வாலிபன் நிலைத்தடுமாறி கீழே விழுந்து விட்டான். அவன் கைகளிலும் முழங்காலிலும் சிறிது அடிபட்டு விட்டது. அந்த வலியின் காரணமாக அவனுக்கு குருவின் மேல் கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து அவன், ஏ கிழவா, அறிவில்லையா உனக்கு? இப்படித்தான் வேகமாக வந்து என் மீது மோதுவது? கால்தான் சரியில்லையே, பேசாமல் வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டியதுதானே? கடைவீதியில் உனக்கு என்ன வேலை என்று காட்டு கத்தர் போல் கத்தினான் அந்த பையன். குரு அமைதியாக அவனை பார்த்தார். நண்பனே, எனக்கு கால் சரியில்லை, அதனால் உன் மீது நான் தான் மோதிவிட்டேன். தவறு என் மீது தான். ஆகவே உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உன்மேல் தான் தவறு என்பதை நீ உணர்ந்தால் அதை பற்றி கவலைப்படாதே. தொடர்ந்து அதையே நினைத்து உன்னை வருந்திக் கொள்ளாதே. அது உன் உடலைத்தான் கெடுக்கும். அது பெரிய துன்பத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்றார் குரு. அமைதியான குரலில் பேசினார் அந்த குரு. அவரது பேச்சு அவனை உலுக்கிவிட, ஐயா மகானே, நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியபடி அவரது கால்களில் விழுந்தான் அந்த பையன். புன்னகைத்த குரு அந்த இடத்தை விட்டு அகன்றார். மக்களே, கோபமும் ஆத்திரமும் மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது. உடல்நலம் கெடுவதற்கும் இதுதான் காரணம். கோபத்தை குறைத்துக் கொள்வோம், வாழ்க்கை நல்லதாய் இருக்கும்.